ஏதோ சீப்பை ஒளிச்சு வச்சுட்டா கல்யாணத்தையும் நிறுத்திடலாம் அப்படின்னு ஒருத்தரை கைது பண்ணிட்டா ஒருத்தர் மேல வழக்கு போட்டா 2024 தேர்தலை நீங்க வெற்றி பெற்ற முடியுமா? என்ன செந்தில் பாலாஜி என்ன பயங்கரவாதி, அவர் என்ன தீவிரவாதி, நாளைக்கே என்ன இந்த நாட்டை விட்டு ஓடிட போறாரா, தலைமறைவு ஆகிட போறாரா? நம்ம தமிழ்நாடு இந்தியாவில இருக்கிற அமலாக்கத்துறை ஒரு அதிகார அரசாங்கத்தினுடைய அமலாக்கத்துறை மாதிரி இல்ல, அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு துணை அமைப்பாக மாறிவிட்டது என்பதைத்தான் இந்த விசாரணையும் இந்த கைதும் நடைபெறுகிறது. தலைமை செயலகத்திலே போய் சிபிஐ நம்முடைய அமலாக்கத்துறை விசாரணை நடத்துகிற போது முதலமைச்சருக்கு தகவல் தெரிவிக்கவில்லை, தலைமை செயலாளர் கூட தகவல் தெரிவிக்கவில்லை, காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்காமல் நம்முடைய துணை ராணுவ படையை வைத்துக்கொண்டு ஒரு போட்டி அரசாங்கத்தை நடத்துவதை போல தலைமைச் செயலகத்தில் கொண்டு போய் ரெய்டு நடத்துவது எந்த வகையான சட்ட நெறிமுறை என்பதைத்தான் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இவ்வளவு அமைச்சர் மீது நீங்க புகார் இருக்குன்னா அவர் கூப்பிடுங்க, விசாரிங்க, நாங்கள் குறுக்க நிக்கல. ஒருவர் மீது புகார் இருக்கிற போது அதை விசாரிக்க வேண்டாம்னு நாங்கள் சொல்லவில்லை, ஆனால் இதுதான் முறையா? இப்படிதான் ஒருத்தரை விசாரிக்கணுமா? நள்ளிரவு 8 மணி ராத்திரி 7 மணிலேருந்து அவர் வீட்டில் முடக்கி போட்டு நம்முடைய ஆர்எஸ் பாரதி அவர்களும் பரந்தாமல் சட்டமன்ற உறுப்பினரும் பார்க்க சென்ற போது கூட அனுமதிக்கலை. அவரை 3 மணிக்கு மேலே அழிச்சிட்டு வரீங்க. என்ன செந்தில் பாலாஜி என்ன பயங்கரவாதி, அவர் என்ன தீவிரவாதி, நாளைக்கே என்ன இந்த நாட்டை விட்டு ஓடிட போறாரா, தலைமறைவு ஆகிட போறாரா? ஏன் இவ்வளவு பதட்டம், இவ்வளவு அவசரம்? எனவே இதன் மூலம் அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னா, பிஜேபி அரசாங்கத்தை எதிர்த்தால் நாங்கள் இப்படிதான் மூர்க்கத்தனமாக நடந்து கொள்வோம், இப்படிதான் மிரட்டுவோம், இப்படிதான் எங்களுடைய ராணுவ தர்பாராக இருக்கும், ஒரு காட்டாட்சியாக இருக்கும் என்பதை காட்டி எதிர்கட்சிகளை மிரட்டுவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். இதே மராட்டியத்தில் இருக்கக்கூடிய சிவசேனா கட்சி இன்றைக்கு அறிக்கை விட்டிருக்கிறது, 3 அமைச்சர்கள் மீது ஆதாரப்பூர்வமாக ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கோம், நாங்கள் விசாரிப்பதற்கே அமலாக்கத்துறையோ அரசாங்கமோ தயாராக இல்லை. டெல்லியில் நம்முடைய மல்யுத்த வீராங்கனைகள் 2 மாத காலமாக போராடுறாங்க, அவருடைய தலைவராக இருக்கிற பிரஜேஷ் பூஷனை கைது செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் அவருக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்கீங்க, ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் அவரை கைது பண்ணலை. அவர் சவடால் விட்டு அங்கே டெல்லியில் பேரணி நடத்திட்டு யூபியில் பேரணி நடத்திட்டு இருக்கிறார். எனவே இப்படி குற்றவாளிகளை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு குற்றவாளி அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை ஏதோ 3-4 குடிமக்களை கூட இப்படி கைது செய்ய முடியாத சூழ்நிலையில் ஒரு அமைச்சர் இப்படி கைது செய்திருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. இது வந்து நாடாளுமன்ற ஜனநாயக நெறிமுறைகளை காலிலே போட்டு மிதிக்கிற நடவடிக்கையாக இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இன்றைக்கு நாங்கள் அவரை பார்க்க வந்தோம், ஆனால் அவருக்கு அவசரமாக ஆன்ஜியோ செய்யப்பட்டு இன்றைக்கு மருத்துவ ஓய்வில் இருக்கிறார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவரை நேரடியாக சந்தித்து பேசியிருக்கிறார். மருத்துவ ஓய்வில் இருக்கிற காரணத்தினால் மற்றவர்கள் சந்திக்க அனுமதிக்க வேண்டாம் என்று டாக்டர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற அடிப்படையிலே மற்ற அமைச்சர்களோடு நாங்கள் பேசிவிட்டு வந்தோம். இன்றைக்கு டாக்டருடைய அறிக்கை, அவருக்கு இதயத்தில் 3 இடங்களிலே அடைப்பு இருக்கிறது, அவர் பைபாஸ் சர்ஜரி செய்ய வேண்டும் என்று நாங்கள் பரிந்துரை செய்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அதாவது ஏற்கனவே ரெய்டு நடத்தியதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் கண்டித்தோம். ஆனால் என்னன்னா, அன்னைக்கு ரெய்டு நடத்த போது சேகர் ரெட்டி வீட்டில் மற்றவருடைய பேரில் வீடுகளில் ஏராளமான ஆவணங்கள் கைது செய்யப்பட்டது, பல நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் பணம் கைது செய்யப்பட்டது, பல பேர் வீட்டில் தங்க கட்டிகள் கைது செய்ய பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த அடிப்படையில் அவங்க புகார்கள் கொடுக்கப்பட்டு எஃப்ஐஆர் போடப்பட்டு அவர்கள் ரெய்டு நடத்தினாங்க. இருந்தாலும் கூட நாங்கள் என்ன சொன்னோம்னா, முறைப்படி நீங்கள் வந்து அந்த எஃப்ஐஆர் பேரில் நடவடிக்கை எடுக்கணுமே தவிர, மாநில முதலமைச்சருக்கே தெரிவிக்காமல் நீங்கள் தலைமை செயலகத்துக்குள்ள ரெய்டு நடத்துனது தவறு என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அன்றைக்கே சொன்னோம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் ரெய்டு நடத்துனீங்க, என்ன ஆவணத்தை கைப்பற்றினீங்க, என்ன பணம் கைப்பற்றினீங்க, என்ன முறைகேடு நடந்திருக்குது, எந்த விதமான விவரமும் மக்களுக்கு தெரியலையே. சம்பந்தப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு ஏன் நீங்கள் இதை நடத்துறீங்கன்னு சொல்லலையே. ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா அதை விசாரிப்பதற்கான குற்றச்சாட்டை சொல்றவங்க கூட
இப்படி விசாரிக்கணும்னு நாங்கள் சொல்லலை. உங்க பேர்ல ஒரு குற்றச்சாட்டு வந்தா உடனே ராத்திரி 3 மணிக்கு வந்து கைது பண்ணி இப்படிதான் பண்ணுவீங்களா? சம்பந்தப்பட்டவருக்கு அமலாக்கத்துறை அந்த குற்றச்சாட்டு பேர்ல, அப்ப தொழிற்சங்கம் வச்சிருக்க குற்றச்சாட்டு பேர்ல நீங்க விசாரிக்கிறீங்க? நீங்க எதுல விசாரிக்கிறீங்கன்னே யாருக்கும் தெரியாது. என்ன குற்றச்சாட்டுனே யாருக்கும் தெரியாது. என்ன வழக்குன்னே யாருக்கும் தெரியாது. சம்பந்தப்பட்ட செந்தில் பாலாஜிக்காக தெரியுமா என்ன வழக்குன்னு? அவருக்கே கூட நீங்க என்ன சொல்லலையே. இப்படி ஒரு காட்டு தர்பார் இந்தியாவில் நடப்பதைத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டிக்கிறது. இல்லை, இது திட்டமிட்டு அமித்ஷா சென்னையில் வந்து பேசி பேட்டி அளித்ததும், தமிழ்நாட்டில் நாங்கள் 25 இடங்களில் வெற்றி பெறுவோம் சொன்னதும், அண்ணாமலைக்கு பாராட்டு தெரிவித்ததும், அதனுடைய அடுத்த நாளே இதெல்லாம் நடைபெறுகிறதுங்கிற போது, இது ஏற்கனவே ஒழுங்காக முறையாக திட்டமிடப்பட்டு மாநில அரசாங்கத்தை மிரட்டணும், அமைச்சர்களை மிரட்டணும், திமுக உள்ளிட்ட கட்சிகளை மிரட்டணும், பாட்னாவில் எதிர்கட்சிகள் கூட இருக்கிறாங்க. ஆகவே ஏற்கனவே ஆம் ஆத்மி கட்சி தலைவர்களை உள்ள வச்சிருக்கீங்க, மேற்கு வங்காளத்தில் அமைச்சர்களை உள்ள வச்சிருக்கீங்க, அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் அமைச்சர்களை உள்ள வச்சு நீங்க இந்த எதிர்கட்சியுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கணும் என்பதற்கான ஒரு திட்டமிட்ட அம்புதான் இது, திட்டமிட்ட சரிதான் இது என்பதைத்தான் நான் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். நான் இன்னும் கூட சொல்ல விரும்புறது என்னன்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிங்கால இன்னும் கூட சொல்ல விரும்புறது என்னன்னா, இப்படிப்பட்ட இந்த அடக்குமுறைக்கெல்லாம் எதிர்கட்சிகள் பயந்துட மாட்டாங்க. அவசர நிலை பிரகடனம் உட்பட எத்தனையோ அடக்குமுறைகளை சந்திச்சு தான் இன்னைக்கு நாட்டில் இருக்கிற எதிர்கட்சிகள்லாம் ஒன்னா சேர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணத்தையும் நிறுத்திடலாம் அப்படின்னு ஒருத்தரை கைது பண்ணிட்டா, ஒருத்தர் பேர்ல வழக்கு போட்டா 2024 தேர்தலில் நீங்க வெற்றி பெற்ற முடியுமா? இதன் மூலம் பாரதிய ஜனதா கட்சி தனக்குத்தானே சபக்குழியை தானே தோண்டிக்கிறதுங்கிறது தான் உண்மையே தவிர, இதனால எதிர்கட்சிகளை மிரட்டி எல்லாம் பணிய வைக்க முடியாது என்பதை நான் அழுத்தமா சொல்லுவேன். இல்ல இல்ல, அது அவங்க தான் சொல்லணும். இது என்னங்கிறத முறைப்படி நான் என்ன கேட்கறேன்னா, அமலாக்கத்துறை பகிரங்கமா சொல்லிட்டு செய்யலாமே, பகிரங்கமா நோட்டீஸ் கொடுத்துட்டு என்னென்ன குற்றச்சாட்டு என்னென்ன புகார் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செய்யலாம். இப்ப என்ன அவங்களை கேட்டா, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன வழக்கில் கை கொண்டு வந்து வச்சிருக்காங்கன்னே தெரியலங்கிறாங்க. நீங்க ராத்திரி 8 மணிக்கு கைது பண்ணவரை 3 மணி வரைக்கும் ரூம்ல அடைச்சி வச்சு பார்க்க போறவங்களை கூட விடாம இப்ப என்ன வருது, நெஞ்சு வலி, அவருக்கு ரத்த அடைப்பு இருக்குங்குது, பைபாஸ் பண்ண வேண்டிய நிலைமை என்பது ஏற்படுது. ஆகவே இவங்க கொடுக்கற அழுத்தம் தான் இன்னைக்கு ஒரு அமைச்சருக்கே இந்த ஆபத்தான நிலைமை என்பது ஏற்படுது. டாக்டர்களே வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணி எழுத்துப்பூர்வமா சொல்லியிருக்காங்க, அவருக்கு இடத்த குழாயில 3 இடத்துல அனுப்பி இருக்குன்னு. டாக்டர்களுமா வந்து நாடகம் நடத்துவாங்க? நீங்க படுத்துற கொடுமையில அவருக்கு நெஞ்சு வலி தானா வந்திருக்கு. நெஞ்சு வலி வந்த போது அவர் மருத்துவமனைக்கு வந்திருக்கிறாரு, டெஸ்ட் பண்றாங்க டாக்டர்கள். ஆஞ்சியோகிராமே சொல்லி டாக்டர்கள் எழுத்துப்பூர்வமா கொடுத்துருக்காங்க. இங்கே எய்ம்ஸுக்கு போட்டோம், இன்னும் வந்து எங்கே வேணாலும் உலக மருத்துவமனை கூட போட்டோம். பட் சென்னையில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற மருத்துவமனை இது. இது வந்து ஸ்போர்ட்ஸ் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுடைய புகழ்பெற்ற டாக்டர்கள் சொல்லக்கூடிய அதை கூட, அந்த மருத்துவ சான்றிதழ் கூட நாடகம்னு சொன்னால் அப்புறம் எதை நம்ம ஏற்றுக்கிறது?